ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன் அகாடமி கிராக் டிஎன்பிஎஸ்சி வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். யாரெல்லாம் இருக்கீங்க? ஒரு ஹாய். இட்ஸ் ஆல்ரெடி 9. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு குட்டி செஷன் தான், 1 hour தான். நம்ம எவ்வளோ எம்சிக்யூஸ் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நம்ம மைண்ட் அப் பண்ணிடலாம். ரைட், சப்ஜெக்டில் போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ. அண்ட் திஸ் இஸ் மீ பிரவினேஷ் ஜேடி. நான் பி ட்ரிபிள் பண்ணியிருக்கேன். எனக்கு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபேக்கல்டி அண்ட் ட்ரைனராக. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்பி இன்டர்வியூ போயிருக்கேன், 2 தடவை க்ரூப் 2 மெயின்ஸ் போயிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை கோட் பிரவி. எங்கே யூஸ் ஆகும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஒன்ஸ் யூ சப்ஸ்கிரைப் அன் அகாடமி, உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும்? யூ வில் கெட் டெய்லி லைவ் கிளாஸஸ், உங்களோட எஜுகேட்டர் கிட்ட உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியும், என்கேஜ் ஆக முடியும், டிஸ்கஷனில் சேட் பண்ண முடியும். அன்அகாடமி லேர்னிங் ஆப் மூலமாக மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு கன்வீனியண்ட்டான எஜுகேட்டர் கிட்ட உங்களால் சேட் பண்ண முடியும். ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்டஸ் அண்ட் குவிசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெஸ்டஸ் அண்ட் குவிசஸை எவாலுவேட்டும் நீங்கள் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் அண்ட் அனாலிசிஸ் கொடுக்கப்படும். அதன் மூலமாக நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக உங்களால் பிரித்து பார்க்க முடியும். உங்கள் கோர்சஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். சிலபஸில் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக அதை சர்ச் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் கொடுக்கப்படும். நான் எடுத்துகிட்டு வர பிடிஎஃப் உங்களால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ப்ளஸோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான். அதே தான், உங்களுடைய ஃபேவரட் எஜுகேட்டரை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனாக இருக்க முடியும். உங்களுக்கு டவுட் கிளாரிஃபைங் செஷன் அப்படின்னு பேட்ச் கோர்சஸ்லாம் போடும்போது எவ்ரி 4th கிளாஸ் வந்து டவுட் கிளாரிஃபைங் செஷனாக இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. மற்ற ஆஃப்லைனில் வர மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து 1 rupee கூட இருக்காதிங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாக் டெஸ்டர்ஸ் நிறைய இருக்கும், ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், நிறைய இந்த மாதிரி டெஸ்டர்ஸ் இருக்கும். டீட்டெயில்டு ரிப்போர்ட் அண்ட் அனாலிசிஸும் அதுக்கு கொடுத்துரும். நீங்கள் உங்களை எவாலுவேட் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக. ஸோ நான் எடுத்துகிட்டு வர பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு உங்களால் லேர்னிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நியூ பேச்சஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெற்றி அப்படின்ற பெயரோட குரூப் 1 மெயின்ஸ் கிராஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இலக்கு அப்படின்ற பெயரோட குரூப் 2க்கு எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸுக்கு கிராஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ரெண்டுத்துக்குமே டெஸ்ட் சீரீஸ் அவைலபிள். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். என்ரோல் பண்ணலை அப்படின்னா இதுவரையும் என்ரோல் நவ். ரைட், சமச்சீர் டெஸ்ட் சீரீஸ் இருக்குங்க. 6th டென்த் ஸ்டாண்டர்ட் புக் வரையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் போங்க, உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். கோர்சஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அப்படின்னு படித்தோம். என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வேணுமா, மாடர்ன் இந்தியா, மெடிபல் இந்தியா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஈவன் புதுசாக ஆடாக இருக்கிற 9th unit தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், தமிழ் சொசைட்டி 8th unit இருக்கட்டும், திருக்குறள் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குங்க. தனித்தனியாக பேட்ச் கோர்சஸ் அப்படின்னு போடுறாங்க. டெய்லி 20 quizzes 8 PM அப்டேட் பண்ணுவாங்க. இந்த quizzes-ஐ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜாகிரபி, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸாம் டைமில் கை கொடுக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்ல வர அப்படின்னா, ஒரு டாப்பிக்ல இருந்து ஒரு வைட் நாலேஜ் உங்களுக்கு கெயின் பண்ண முடியும். இலட்சியம் அப்படின்ற பெயரோட குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸுக்கு கோர்சஸ் போயிட்டு இருக்குங்க. February 19th ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ரோல் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிடுவாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெற்றி அப்படின்ற குரூப் 1 மெயின்ஸ் கிராஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. கிளியர் பண்ணவங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு எலாபரேட்டான ஒரு செஷனாக இருக்கும். லட்சியம் அப்படின்ற பேரோட குரூப் 2 மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு, ஃபவுண்டேஷன் கோர்சஸ். இதெல்லாம் எப்படி சார் அவைல் பண்ணுறது, உள்ளே எப்படி வரணும் அப்படின்னா, உள்ளே வந்து பிளானை நீங்களே சூஸ் பண்ணலாங்க. 1 month இருக்குது, 3 month இருக்குது, 6 months இருக்குது. இதெல்லாம் டைம் ஸ்பேன் ரொம்ப கம்மி, காஸ்ட்டும் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இதனால் இது போகாதீங்க. அப்ரோச் பண்ணால் 1 year எடுங்க, இல்லைன்னா 2 year எடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எலாபரேட்டடான ஒரு பீரியட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் 1 year பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 7000. மறக்காமல் பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள். யூ வில் கெட் 10% ஆஃபர். ரைட், உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தரப்படும். ஹேவ் டு பே ஒன்லி 6300. யூ நீட் நாட் டு பே நான் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட், ஒரேடியாக கட்டணும் அப்படின்ற எந்த ஒரு நீட்ஸும் கிடையாது. நீங்கள் இதை இஎம்ஐ மூலமாக செலுத்த முடியும், அதுவும் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்பில். 2 years இருக்குது சார், 2 years எடுத்தால் தான் கிளியர் பண்ண முடியும். அப்புறம் எதுக்கு சார் 2 years கோர்ஸ் வச்சுருக்கீங்க? ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு தாட்டுக்கு போகும். ஏன்னா 2 years அப்படின்றத 1 year கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். காஸ்ட்டும் சரி, டைமும் சரி. லைக், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து படிக்கிறேன் சார், நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், நான் காலேஜ் தான் பண்ணுறேன், எனக்கு எய்ம் இருக்குது, எனக்கு அட்டம்ஸ் நிறைய இருக்குது. எஸ், கண்ணை மூடிட்டு நீங்கள் 2 years போகலாம். நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 8400. மறக்காமல் பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள். இவளுக்கு 10% ஆஃபர்.
ஹாவ் டு பே ஒன்லி 7560. உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏத்தாப்புல இதை பே பண்ண முடியும். இஎம்ஐ மூலமாக செலுத்தலாம். இதை 3 மந்த்ஸ்ல ஃபுல்லா பே பண்ணி முடிக்கலாம், 6 மந்த்ஸ்ல முடிக்க முடியும், 9 மந்த்ஸ், 1 இயர், தட் இஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ட். ரைட், ஓகேங்க. சப்ஜெக்ட்ல போயிடலாமா? யாரெல்லாம் இருக்கீங்க? ஒரு ஹாய் ப்ளீஸ். எனிபடி இருக்கிறவங்க ஒரு ஹாய் போடலாமா? சப்ஜெக்ட்ல போயிடலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் வரட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். உங்களோட ஆன்சர்ஸ் வச்சு தாங்க செஷன் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமா இல்லை ஸ்லோவாக மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ரைட், அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிடிபியை பொறுத்த மட்டும் இட் இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். சம்டைம்ஸ் இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் கால்குலேட்டட் இன் த ஜிடிபி. இஃப் இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் கால்குலேட்டட், இட் மே ரிசல்ட் இன் டபுள் கவுண்டிங். It is produced in the country during a time period. Your answers. எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்ல வேண்டும்? எஸ் நோ எனி ஒன், யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். உங்க ஆன்சர்ஸ் வச்சுதாங்க நான் மூவ் பண்ண போறேன் செஷனை. சாரிங்க, எனக்கு வந்து டைமுக்கு வர முடியல. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ரெண்டு இடத்துல நான் ஒரே டைம்ல கிளாஸ் கொடுத்துட்டேன். என்னுடைய ஆப்லையும் இதே டைம்ல இருந்துச்சு. யூடியூப்ல வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆப்ல இல்லாதனால ஃபர்ஸ்ட் ஆப்ல தான் எடுக்க வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டா வந்துட்டு இருக்கேன் நான் இங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த மிஸ்டேக் வந்து நடக்காம பார்த்துக்கிறேன். எதுங்க இதுல ஃபால்ஸ்? இன்டர்மீடியட் குட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்களா ஜிடிபியில? அப்படி கால்குலேட் பண்ணா என்ன ஆகும்? அது டபுள் கவுண்டிங்காக மாறிடும். ரைட், இன்டர்மீடியட் குட்ஸை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் இல்லை, எந்த டைம்ல எடுத்தாலுமே இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் நாட் கால்குலேட்டட் இன் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் G7 குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோமே, அது யார் யார் இருக்காங்க? கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, சைனா. Who among the following forms G7? G7 la yaar langa irukanga? First of all, G7 countries appdin edha solrom? G7 countries. So unga comments vechu danga na paakanum. Please ஆன்சர் பண்ணுங்க. தப்பாகவே இருந்தாலுமே பரவாயில்ல, ஐ நீட் யுவர் ஆன்சர்ஸ். சைனா இருக்காங்க G7? சைனா இருக்கா இல்லையா? விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் G7 குரூப் ஆஃப் 7 கண்ட்ரீஸ்ல கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி இருக்கு, சைனா இருக்கா இல்லையா? சைனா கிடையாதுங்க. Your answer is A. மொத்தம் எத்தனை கண்ட்ரி G7? 7 கண்ட்ரீஸ் இருக்கு. என்னென்ன? Anybody? G7 countries சொல்ல முடியுமா? லிஸ்ட் பண்ண முடியுமா? ரைட், G7 countries என்னென்னங்க? US இருக்கு, UK இருக்கு, ரைட், ஜெர்மனி இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, இட்டாலி, கனடா அண்ட் ஜப்பான் தான் உள்ளதை தவிர்த்து சைனா கிடையாதுங்க G7 countriesல. ரைட், ஜப்பான் உண்டு, சைனா இல்ல. நெக்ஸ்ட், இந்தியன் எம்என்சிஸ் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு? டிவிஎஸ், ஓஎன்ஜிசி, இன்ஃபோசிஸ், பஜாஜ். இந்த சைடு டெல்லி, பெங்களூரு, புனே, சென்னை. சென்னை என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே, எழுதிருவீங்க. எம்என்சியோடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்கு?
எதனுடைய ஹெட் குவார்டருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையில் இருக்கு. எனிபடி? டிவிஎஸ் ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்கெங்க இருக்கு? சென்னை. ஓஎன்ஜிசி, ஓஎன்ஜிசி ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க? டெல்லி. இன்ஃபோசிஸ் பெங்களூரு. அண்ட் பஜாஜ் புனே, ரைட்? ஆன்சர் இஸ் சி. டிவிஎஸ் ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க சார்? சென்னை. ஓஎன்ஜிசி அண்ட் டெல்லி. இன்ஃபோசிஸ் வந்து பெங்களூரு. பஜாஜ் வந்து புனே, ரைட்? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் லிஸ்ட் ஒன்னோட லிஸ்ட் டூ மேட்ச் பண்ண வேண்டும். இது எல்லாமே உங்களுடைய சிக்ஸ்த் புக்ல இருக்குங்க, ரைட்? மெர்க்யூரி, வீனஸ், மார்ஸ், யுரேனஸ் அண்ட் சாட்டர்ன். இந்த சைடு காட் ஆஃப் பியூட்டி, காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், காட் ஆஃப் மெசஞ்சர், காட் ஆஃப் ஸ்கை, காட் ஆஃப் வார். எந்தெந்த பிளானட்டை நேம் சொல்லி யூஸ் பண்ணுவோம், அது என்னென்ன வருது அப்படின்றத சொல்ல வேண்டும். ஃபோர்த் ஒன் ஆன்சர் பண்ணுங்க. மார்ஸ் என்னங்க? மார்ஸ் தான் நம்ம காட் ஆஃப் வார்னு சொல்லுவோம். வீனஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? சின்ன வயசுல கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உள்ள ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க, ரைட்? ஸோ வீனஸ் ஸ்காலஸ் காட் ஆஃப் பியூட்டி, மெர்க்யூரி காட் ஆஃப் மெசஞ்சர், யுரேனஸ் யுரேனஸ் என்னங்க? காட் ஆஃப் ஸ்கை, சாட்டன் அக்ரிகல்ச்சர், ரைட்? கோபி சங்கர் வெல்கம் சார். ஆன்சர் இஸ் பி, சூப்பர், எக்ஸலண்ட். நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் பிளானட் ஹாஸ் லீஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட்? எந்த பிளானட்லங்க லீஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட் இருக்கு? எர்த், வீனஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன். இதெல்லாம் உங்களுடைய சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் பிளானட் ஹாஸ் லீஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட்? லீஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட் எதுலங்க இருக்கு? ரொம்ப கம்மியான ரொட்டேஷன். ரேவதி மேம் வெல்கம் மேம். வீனஸா? லீஸ்டாங்க வீனஸ். மோஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட் தான் வீனஸ். லீஸ்ட் வந்து ஜூபிட்டர், ரைட்? சூப்பர், எக்ஸலன்ட், ஜூபிட்டர், ரைட்? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபேஸ் தெரியுதால ரொம்ப டல்லா இருக்கா? இது டல்லா இன் த சென்ஸ் கருப்படிக்குதா, இல்லை அப்படின்னா நான் லைட்டை போடுவேன், அதுக்கு தான் கேட்குறேன். சி என்பது சரியான விடைங்க, ஜூபிட்டர், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். எஸ் சூப்பர். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. மூன் இஸ் த ஒன்லி செலஸ்டியல் பாடி வேர் ஹியூமன்ஸ் ஹவ் லேண்டட். ஹியூமன்ஸ் லேண்ட் ஆன ஒரே செலஸ்டியல் பாடி மூன் தான் அப்படின்றாங்க. ஐஎஸ்ஆர்ஓ லான்ச் இட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷன் சந்திராயன் ஒன் ஆன் அக்டோபர் 22, 2008. சந்திராயன் ஒன் வாஸ் கால்ட் ஆஃப் ஆஃப்டர் 365 டேஸ். எர்த் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்ட் டேக்ஸ் 23 hours 56 minutes அண்ட் 4 seconds டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன். எதுல எது தப்பு அப்படின்றத சொல்ல வேண்டும். இதுல எதுங்க தப்பு? ஏவா? நோங்க, ஒன்லி செலஸ்டியல் பாடியில் இப்போதைக்கு லேண்ட் ஆகிருக்கிறது மூன் மட்டும்தான், ரைட்? வேறு எங்கேயுமே லேண்ட் ஆகலை பீப்புள்ஸ். ஐஎஸ்ஆர்ஓ லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷன் சந்திராயன் ஒன் என்பது சரியான விடை. அக்டோபர் 22 மற்றும் 2008 தான். அதே மாதிரி எர்த் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு தேவையான பீரியட் என்னங்க? எர்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிடம் மற்றும் 4 நொடிகள் தேவைப்படுகிறது. ஸோ இந்த டேலி ஆகிற 4 மினிட்ஸ் தான் என்னங்க ஆகுது? நம்ம ஒரு நாளாக சேர்த்து 4 வருஷத்துக்கு லீப் இயர்னு ஒன்று கொண்டாடுறோம், ரைட்? 24 hours கணக்கு வச்சுட்டு ஒரு நாள் லீப் இயர். அப்ப என்னங்க தப்பு? சி, சந்திராயன் ஒன் வாஸ் கால்ட் ஆஃப் ஆஃப்டர் 365 பிஃபோர் 365, ரைட்?
ஒரு வருஷம் கூட இருக்காதுங்க 342 சம்திங் நினைக்கிறேன் எக்ஸாக்டா தெரியல 342 ஓ சம்திங் நினைக்கிறேன் 1 இயர் இல்ல 1 இயருக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆயிருச்சு மிஷன் அசர்சன் அத பத்தின ரீசன்ஸ் பத்தின ஒரு கேள்விங்க ஃபார் 6 மந்த்ஸ் ஃப்ரம் மார்ச் 21st டு 23rd செப்டம்பர் த அண்டார்டிகா ரீஜன் எக்ஸ்பீரியன்ஸ் மிட் நைட் சன் 21 மார்ச்ல இருந்து செப்டம்பர் 22 வரை அண்டார்டிகா ரீஜன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருக்கு அப்படின்றது தெரியணும் எக்ஸ்பீரியன்ஸ் மிட் நைட் சன் அப்படின்றாங்க டூரிங் த அபவ் செட் பீரியட் த சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் டில்டட் அவே ஃப்ரம் த சன் அப்படின்றாங்க ரீசன் அந்த சொன்ன பீரியட்ல அதாவது 21 மார்ச்ல இருந்து 23 செப்டம்பர் வரையும் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்றது சன்னை நோக்கி இருக்காது டில்ட் ஆகி இருக்கும் அப்படின்றாங்க யுவர் ஆன்சர்ஸ் ரெண்டு முரண்பாடான இருக்குங்க ரெண்டு முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட் டில்டாவே இருந்தா எப்படிங்க மிட்நைட் சன் ஃபேஸ் பண்ணும் ஏதோ ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும் ரைட் எஸ் இட் இஸ் டில்டட் அவே ரைட் இட் டசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி மிட்நைட் சன் ரைட் ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்னு கொண்டு முரணாக இருக்கிறது நெக்ஸ்ட் கேள்வி விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்டு எதுங்க கரெக்டாக மேட்ச் ஆகப்பட்டிருக்கு எது வந்து கரெக்டா மேட்ச் ஆகப்பட்டிருக்கு சார்நாத் அப்படின்றது புத்தாவுடைய பர்த் பிளேஸ் லும்பினி புத்தா காட் என்லைன்மெண்ட் போத் கயா ஃபர்ஸ்ட் செர்மன் குஷிநகர் புத்தாஸ் டெத் பிளேஸ் எது கரெக்டான பேரு விஜயநாத ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு குஷிநகர் புத்தாவுடைய டெத் பிளேஸ் வந்து குஷிநகர் ரைட் கார்த்திக் சார் ஏ சொல்லியிருக்கீங்க சார்நாத் அங்க புத்தாவுடைய பர்த் பிளேஸ் போத் கயா லும்பினி கார்டன்ல தான் பிறப்பாரு புத்தாவுடைய பர்த் பிளேஸ் ரைட் போத் கயால புத்தா காட் என்லைட்மெண்ட் எஸ் சார்நாத் தான் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்மன் டி என்பது சரியான விடைங்க குஷிநகர் புத்தாவுடைய டெத் பிளேஸ் இது மட்டும்தான் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் Who established the Dutch factory at Masulipatnam and Petapoli in the year 1605? No issues, Karthik sir. Alvarez Gabriel, Admiral van der Hagen, Rutger Bregman, Ludolf von Kolster. Kolster. Ella English name, the pronunciation is up to your convenience. ஹூ எஸ்டாப்ளிஷ் த டச் ஃபேக்டரி மசூலிப்பட்டினத்தில் டச் ஃபேக்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாருங்க கேபிட்டல புலிக்கட்லேருந்து அகைன் மசூலிப்பட்டினத்துக்கு மாத்துறாங்க சூப்பர்ங்க அட்மிரல் வேண்டர் ஹேகன் அவர் தான் டச் ஃபேக்டரியை 1605 எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் சூப்பர் அடுத்த கேள்வி Which of the following are the indicators of my multi-dimensional poverty index? Multi-dimensional poverty index உடைய indicators ஆக எதெது பார்க்கப்படுகிறது? Cooking fuel, electricity, years of schooling, sanitation. ஒருத்தர் எத்தனை வருஷம் ஸ்கூலிங் பண்ணியிருக்காரு அதை வச்சு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் கணக்கிடப்படுமா எலக்ட்ரிசிட்டியை வச்சு பண்ணுவாங்களா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல இதெல்லாம் அடங்குமா குக்கிங் ஃபியூயல் சானிடேஷன் யுவர் ஆன்சர்ஸ் டென்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாமே அடங்கும் ஈவன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் கவுண்ட்ஸ்
right? D என்பது சரியான விடை. Cooking fuel, electricity, years of schooling, sanitation, இது எல்லாமே தான் நடக்கும். Right? D, superb Gopi, excellent. So, கண்டிப்பாக boring ஆதாங்க இருக்கு. வேற வழியே இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. Right? When was income tax introduced for the first time in India? Income tax of first first. Right? எப்ப introduce பண்ணாங்க? Answers. So, in the multi-dimensional power index na include pannadhu UNDP danga pannirupanga, right? Cooking fuel um adula irukum andha factors la enna na கணக்கு வச்சு மல்டி டைமென்ஷனல் பவர்டி இண்டெக்ஸ்க்கு வச்சு ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈவன் குக்கிங் ஃபியூயல் அதில் அடங்கும். பெட்ஸி மேம் ஹாய் வெல்கம். 1860, 1690, 1931, 1933 நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் எதுங்க? 1860 என்பது சரியான விடை. இன்கம் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ரிவோல்ட். 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யார் என்னன்றது தெரியுமா? எனிபடி? வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா? அதாவது அந்த டயத்துல ட்ரெஷரி கஜானாலாம் காலி ஆயிருச்சுங்க, ரைட்? 57 ரிவோல்ட்டுக்கு அப்புறம். ஸோ அதை ஃபில் பண்ணணும் அப்படின்ற நினைப்போட வில்சன் ஒருத்தர் வராருங்க இந்தியாவுக்கு, ஜேம்ஸ் வில்சன். அவர் ஸ்காட்லாண்ட்காரர்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய நேம் வந்து ஜேம்ஸ் வில்சன். ஸோ அவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு இந்த மாதிரி என்ன அப்படின்னா இன்கமுக்கு டேக்ஸ் விதிப்போம் அப்படின்னு சொல்லி, ரைட்? 1860 இந்த பில்லுக்கு அசென்ட் வழங்கப்படும். அதுக்கப்புறம் அப்போ இருந்து இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் இருக்கு, ரைட்? 1860 இன்கம் டேக்ஸ். சூப்பர்ங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஜேம்ஸ் வில்சன், எக்ஸலன்ட். எவ்ரிபடி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, சூப்பர். நெக்ஸ்ட், இயர்லி வேதிக் பீரியடுக்கு இன்னொரு பேர் உண்டுங்க, அது என்ன? த எபிக்ஸ், உபனிஷத்ஸ், ரிக் வேதா அண்ட் ஆரியங்காஸ். த இயர்லி வேதிக் பீரியட் இஸ் நோன் ஃப்ரம், சாரிங்க நான் இன்னொரு பேருன்றேன். அதாவது எதை படிச்சா இயர்லி வேதிக் பீரியடை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? The early Vedic period is known from, அதாவது இதை ரீட் பண்ணா ஏர்லி வேதிக் பீரியட் பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எபிக்ஸ், உபனிஷத்ஸ், ரிக்வேதா, ஆரியங்காஸ். ஆன்சர்ஸ் ரிக்வேதாஸ். சூப்பர் கோபி சங்கர். ரேவதி மேம் சூப்பர். பெட்ஸி மேம் சூப்பர், எக்ஸலண்ட். ரிக்வேதாஸ் என்பது சரியான விடை. ஓகே, கனிஷ்கா பீரியட்ல புத்திசம் ஸ்பிளிட் ஆயிருந்துச்சுங்க. எத்தனை பிரான்ச்சாக ஸ்பிளிட் ஆயிருந்துச்சு? 2 பிரான்ச்சஸ், 3 பிரான்ச்சஸ், 5 பிரான்ச்சஸ், 4 பிரான்ச்சஸ். டூரிங் கனிஷ்கா பீரியட் புத்திசம் ஹட் ஸ்பிளிட் இன்டு 2 பிரான்ச்சஸ் புத்திசம் இருக்கு. ரேவதி மேம் 2 பிரான்ச்சஸ் சொல்லியிருக்கீங்க. பெட்ஸி மேம் 4 பிரான்ச்சஸா? நோ மேம், 4 பிரான்ச்சஸ் கிடையாது. 2 ஆர் 3ஆ? அதுல உங்களுக்கு டிஸ்பியூட் வரலாம். ஆன்சர் இஸ் 2 தான். 2 2 2. மகாயானா, ஹினாயானா, அவ்வளவுதான். வஜ்ரயானா கிடையாது கனிஷ்கா பீரியட். ஆன்சர் இஸ் ஏங்க? 2 பிரான்ச்சஸ், ரைட்? 3 கிடையாது சார், இட் இஸ் 2. புத்திசம் ஹட் ஸ்பிளிட் அப் இன்டு 2 பிரான்ச்சஸ் டூரிங் த பீரியட் ஆஃப் கனிஷ்கா. எர்த்தினுடைய வெலாசிட்டி என்னங்க? எதுவும் உங்க 6th புக்ல இருக்குங்க. த வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் அட் போல், போல்ல எர்த்தினுடைய திசை வேகம், பூமியின் திசை வேகம் என்ன? வெலாசிட்டி ஆஃப் எர்த் அட் போல், 1670 கிலோமீட்டர் பெர் ஹவர், 845 கிலோமீட்டர் பெர் ஹவர், 1275 கிலோமீட்டர் பெர் ஹவர், 0 கிலோமீட்டர் பெர் ஹவர். வெலாசிட்டி ஆஃப் எர்த் அட் போல் இஸ் என்னதுங்க? வெலாசிட்டி ஆஃப் எர்த் அட் போல் இஸ் 0, right? Superb, Revati ma'am, excellent. 0,
ஆன்சர் இஸ் 0 கிலோமீட்டர் பெர் ஹவர் வெலாசிட்டி ஆஃப் எதர் போல்ல என்னங்க வெலாசிட்டி என்ன இருக்குமா எர்த்துக்கு 0 ரைட் ஓகே நெக்ஸ்ட் மலாக்கா ஸ்ட்ரைட் எது வந்து இன்கரெக்ட் அப்படினு சொல்ல வேண்டும் கனெக்ட்ஸ் இந்தியன் ஓஷன் வித் பசிபிக் ஓஷன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டார் கனெக்ட்ஸ் அட்லாண்டிக் ஓஷன் வித் மெடிட்டரேனியன் சீ Bering Strait connects Pacific Ocean with Arctic Ocean. Suez Canal it connects Mediterranean Sea with the Black Sea. Your answer is 15. Suez Canal, Bering Strait, Strait of Gibraltar. எதுங்க கொடுக்கப்பட்டதுல எது வந்து தப்பா கொடுத்திருக்காங்க your answers i need your answers தப்பாகவே இருந்தாலும் பரவால ஆன்சர் பண்ணி பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் நம்ம எந்த இடத்துல தப்பு விடுறோம் அப்படின்றது நம்ம தப்பு அடுத்து நெக்ஸ்ட் டைம் பண்ணவே முடியாது பிரேமா மேம் சி சொல்லி இருக்கீங்க பெரிங் ஸ்ட்ரைட் தப்பா பெரிங் ஸ்ட்ரைட் பசிபிக் ஓஷனோட ஆர்டிக் ஓஷன் கனெக்ட் பண்ற இடம் தான் ரைட் ஸ்ட்ரைட்னா என்னங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட்னா என்ன ஒரு நேரோ channel connects two large water bodies is called straits right revathi ma'am excellent suez canal solirkinga suez canal dhan sariyana vidai sir bering strait connects pacific ocean arctic ocean gopi sir gibraltar edhedanga connect panudhu strait of gibraltar connects mediterranean sea with atlantic ocean right malacca strait indian ocean in pacific ocean connect pandradhu per dhan malacca strait right suez canal enna answer black sea ah varum Mediterranean Sea oda Red Sea connect pannum not Black Sea Suez Canal connects Mediterranean Sea with Black Sea na onnu solren or app download panni vechukonga adu game dhaan right world map quiz appdi irukku idhukku munnadi na nare thara indha game na ungalku suggest panni iruken so world la ulla ella place um ungalku tak tak nu therinum appdi na so indha game valante vaanga elimination method appdi nu irukku right World map quiz என்பதுதான் இந்த கேம் உடைய நேம் இதுல வந்து எலிமினேஷன் மெத்தட் விளையாடுங்க எனக்கு ஆப்பிரிக்கால இருந்து எல்லா கண்ட்ரீஸ் நேம் நான் மனப்பாடமா சொல்லுவேன் மனப்பாடம் இந்த சென்ஸ் நீங்க எங்க இருந்து கேட்டாலுமே எங்க இருக்கு அப்படின்னா நான் சொல்லிடுறேன் வேர்ல்ட் மேப்ல ஆப்பிரிக்கால நீங்க காம்பியா எங்க இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து காங்கோ எங்க இருக்கு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ எங்க இருக்கு இது இந்த மாதிரி எந்த கண்ட்ரி நீங்க கேட்டாலும் என்னால பின் பாயிண்ட் பண்ண முடியும் ஸோ ஏன் அப்படின்னா இந்த கேம் நான் நிறைய தடவை விளையாண்டுருக்கேன் ப்ளீஸ் ட்ரை திஸ் கேம் வேர்ல்ட் மேப் குவிஸ் இதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிய வரும் வேர்ல்ட் மேப் குவிஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த கேம் விளையாடுங்க ஏசியாலாம் பிரிச்சு எரிஞ்சிடலாம் இந்த கேம் விளாண்டோம் அப்படின்னா எல்லா கண் ஸ்டேட்லையும் கண்ணை மூடி தொடர்ற அளவுக்கு ஃபாஸ்டாக தான் நம்மளால போக முடியும் ஒரு தடவை மட்டும் விளாண்டு போய் நிறைய தடவை விளாண்டு பாருங்க எலிமினேஷன் மெத்தட் இருக்கும் நீங்க தொட தொட அந்த கண்ட்ரி வந்து மறைஞ்சுக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வென் யூ ஆர் டிராவலிங் ஃப்ரம் மும்பை டு ஒட்டாவா ஒட்டாவா எதனுடைய கேபிட்டலுங்க கனடா அதாவது த்ரூ வாட்டர் வேஸ்ல போறீங்க மும்பைல இருந்து ஒட்டாவா போகணும் விச் ஆர் த ஃபாலோயிங் வாட்டர் பாடிஸ் நாட் கிராஸ்ட் பை யூ எது உங்களால போக தேவையில்லை எந்த வாட்டர் பாடிஸ் மூலமாக நீங்க போக மாட்டீங்க டச் கூட பண்ண மாட்டீங்க Gulf of Aden, Persian Gulf, Red Sea, Strait of Gibraltar. எந்த வழியா நீங்க போக தேவையில்லைங்க எந்த வாட்டர் பாடி சேனல் எந்த சேனல் வழியாக நீங்க போக தேவையில்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா சொல்லிடுவீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் எதுங்க கனெக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்லாண்டிக் ஓசனையும் மெடிட்டரேனியன் சியையும் ஸோ அங்க இருக்கிற ஒரே வழி அதுதான் அங்க போகாம போகவே முடியாது ரைட் ஸோ அப்ப இது வராது ரைட் ரெட் சி வழியா கண்டிப்பா போய் தான் ஆகணும் ரைட் நம்மளுக்கு அரேபியன் சீல இருந்து போனா மொத போறதே நம்ம கல்ஃப் ஆஃப் ஏடன் போவோம் அதுக்கப்புறம் ரெட் சி பர்சியன் கல்ஃப் போகணுமா முட்டுச்சந்து ரைட் பர்சியன் கல்ஃப் முட்டுச்சந்தாக இருக்கும் போக முடியாது லேண்ட் தான் போய் இறங்கணும் பர்சியன் கல்ஃப் போனீங்க அப்படின்னா பர்சியன் கல்ஃப் ஏன் சொல்லியிருக்கீங்க கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக தாங்க போவோம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷிப் வேங்க அது கல்ஃப் ஆஃப் ஏடன்
ரைட். ஓகே நெக்ஸ்ட் மேப் எடுத்து பாருங்க. ஸோ என்னுடைய செஷனுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் போய் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸை அப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த செஷன் முழுமை அடையும். இல்லை அப்படின்னா பாதியில் விட்டது நான் எங்கே விடுறேனோ அதே தான் நீங்களும் விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க, ரைட். ஸோ நான் ஒரு சிலது நான் உங்களுக்கு கொடுக்குறதே வந்து நீங்கள் போய் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், அப்போ தான் உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். ஓகேங்க. மகாஜனபதாஸ் அதனுடைய கேபிட்டல், காந்தாரா, கம்போஜா, அஷ்மகா, சௌரசேனா இந்த சைடு, டக்ஸிலா, ராஜ்புரா, அதுக்கப்புறம் பொட்டாலி இல்லைன்னா பொட்டானா அப்படின்னு மதுரா, எந்தெந்த மகாஜனபதாஸ் உடைய கேபிட்டல் அப்படின்றத சொல்லுங்க. ஆன்சர்ஸ் ரேவதி மேம் சி சொல்லியிருக்கீங்க. அது லாஸ்ட் க்வெஸ்சனுக்கா இந்த க்வெஸ்சனுக்காங்க? லாஸ்ட் க்வெஸ்சன் நினைக்கிறேன், ரைட். ஓகே இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டும். காந்தாரா. பிரேமா மேம் பி சொல்லியிருக்கீங்க. பெட்ஸி ஏ சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் பெட்ஸி, பெட்ஸி இஸ் கரெக்ட். காந்தாரா அதனுடைய கேபிட்டல் என்னதுங்க? டக்ஸிலா. கம்போஜா, ராஜபுரா, அஷ்மாகா, பொட்டாலி, சௌரசேனா தான் மதுராவுடைய கேபிட்டல், ரைட் ரைட். ஓகேங்க. மதுரா கேபிட்டல் சிட்டி ஆஃப் சௌரசேனா, ரைட். ஓகே நெக்ஸ்ட் டி கிடையாது மேம், இட் இஸ் ஏ. ஆன்சர் இஸ் ஏ, வரிசையாக கொடுத்துருக்காங்க, ரைட். ஓகே நெக்ஸ்ட் புதுச்சேரியை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. புதுச்சேரியில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டே வாங்க. அதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கேட்கலாம், ரைட். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் வந்து க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அப்படியே அதே தான் கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை சுற்றி சுற்றி, ரைட், ஆன்டி டிஃபிக்ஷன் லாவை பற்றி கேட்கலாம், யார்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு அப்படின்னு, பாண்டிச்சேரி சிஎம் யார்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ அதை சுற்றி க்வெஸ்சன்ஸ் எப்படினாலும் ஃப்ரேம் பண்ணலாம், ரைட். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஆர்டினன்ஸ் ஆஃப் எ கவர்னர் ஹேஸ் டு பி பாஸ்ட் பை தி அசம்பிளி வித்இன் ஒன் மந்த். தி மேக்ஸிமம் ரீசஸ் பீரியட் ஆஃப் தி பார்லிமெண்ட் இஸ் 3 மந்த்ஸ் அப்படின்றாங்க. யுவர் ஆன்சர்ஸ் பெட்ஸி மேம் பி சொல்லிருக்கீங்க, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. என்னங்க ஆச்சு புதுச்சேரி கவர்மெண்ட், என்னாச்சு? ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்க போறேன், சிம்பிள், இதை முடிச்சுட்டு வாங்க பார்ப்போம், ரைட். இந்த க்வெஸ்சன் முடிச்சுட்டு பேசுவோம். ஸோ உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லலாம். எயிட்டீன்த் கேன்சர் என்ன? பெட்ஸி பி சொல்லியிருக்கீங்க. மேக்சிமம் ரீசஸ் பீரியட் என்னதுங்க? மேக்சிமம் ரீசஸ் பீரியட் என்ன பார்லிமெண்ட்டுக்கு? 6 மந்த்ஸ், நாட் 2 மந்த்ஸ். ரெண்டு செஷன் கண்டிப்பா நடந்தே ஆக வேண்டும் பார்லிமெண்ட் செஷன். ஸோ கேப் என்ன? 6 மந்த்ஸ், ரைட், மேக்சிமம் பீரியட். சூப்பர் பண்ணு. நெய்தர் 1 ஆர் 2. ஆர்டினன்ஸ் ஆஃப் ஏ கவர்னர் வந்து 1 மந்த்துக்குள்ள பாஸ் பண்ணணுமா? எனிபடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன ஃபிளா? Anybody? One month or 6 weeks? Superb. Excellent. 6 weeks. Prema, Gopi, Betsy, excellent. That is maximum life period, effective life period of ordinance appadin keta 6 months plus 6 weeks. Simple, life of an ordinance keta 6 months. Right? Gopi Shankar correct. 6 months plus 6 weeks on the effective life period. Okay. புதுச்சேரி அசம்பிளி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? புதுச்சேரி நியூஸ் என்ன ஆச்சுங்க புதுச்சேரியில? புதுச்சேரியில் என்ன ஆச்சு? கவர்மெண்ட் வந்து என்ன ஆயிருச்சு? டிசால்வ் ஆயிருச்சு. எஸ் மேம், வித்இன் 6 வீக்ஸ். கவர்மெண்ட் என்ன ஆயிருச்சு? டிசால்வ் ஆயிருச்சு.
புதுச்சேரியில் நடந்தது கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனல் நினைக்கிறீங்களாங்க? புதுச்சேரி அசம்பிளியில நடந்தது கான்ஸ்டிடியூஷனல் நினைக்கிறீங்களா இல்ல அன்கான்ஸ்டிடியூஷனல் நினைக்கிறீங்களா? எஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. நோ கான்பிடன்ஸ் மோஷன் மூலமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதை என்ன பண்ண முடியல, இவரால நாராயணசாமி கவர்மெண்ட்னால ப்ரூஃப் பண்ண முடியல. கரெக்டா? இஸ் இட் கான்ஸ்டிடியூஷனல் ஆர் அன்கான்ஸ்டிடியூஷனல்? இஸ் இட் ஃபேர் ஆர் அன்ஃபேர்? யுவர் ஒப்பீனியன். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். மெயின்ஸ் எல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து கரெக்ட் தப்பு அப்படின்னு இல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நான் கேக்குறேன். உங்களோட ஒப்பீனியன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேக்குறேன். எனிபடி டிஸ்கஷன் வேணாமா? க்வெஸ்சன்ஸ் மூவ் ஆயிடலாமா? சூப்பர் பிரேமா. திஸ் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்? கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோ ஃபேர் அப்படின்றீங்க அப்படியா மேம்? சூப்பர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏழாவது சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்ணலாம், செவன்த்து நான் சொல்றேன் எப்படி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி போயிருக்காங்க அப்படின்றத சொல்றேன். கலைச்செல்வி மேம் வெல்கம். ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்ல அட்ஜசன்ட் ஸ்டேட்டுக்கோ யூனியன் டெரிட்டரிக்கோ என்ன பண்ண முடியும், ஒரு கவர்னராக இருக்க முடியும். ரைட்? கவர்னரை என்ன பண்ணிட்டாங்க அங்க, ஆல்ரெடி வந்து டிஸ்பியூட் நாராயணசாமி கவர்மெண்ட்ஸுக்கும் யாருக்கும் டிஸ்பியூட்டு, கிரண் பேடி அவர்களுக்கும் டிஸ்பியூட். வந்து லெப்டினன்ட் கவர்னர் மாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவங்கள ரிமூவ் பண்ணியாச்சு. ரைட்? அவங்கள ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்டேட்டுக்கும், ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு யூனியன்க்கும் ஒரே கவர்னர் யாருங்க, அது கவர்னராக இருக்கலாம் லெப்டினன்ட் கவர்னர், அதை டெசிக்னேட் பண்றவர் யாரு, பிரசிடென்ட் தான். தமிழிசை அவர்களை அகைன் இங்கே கொடுத்தாங்க. இவங்க காங்கிரஸ்ல மூணு பேர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணாம நேத்து முந்தா நாள் வந்து ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ரிசைன் பண்ணாம இவர் பிஜேபிக்கோ ஏடிஎம்கேவோ அவங்க கூட போய் சேர்ந்திருந்தா என்னங்க ஆகும், சேர்ந்திருந்தா என்ன இருக்கும், அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ரைட்? ஆறு மாசம் அசம்பிளிக்குள்ள விட மாட்டாங்க. அது அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் தான். எதுபடி ஆன்டி டிஃபெக்ஷன் லா படிச்சிருப்பீங்க. ரைட்? ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, உள்ள வந்து ஒரு பார்ட்டியில இருந்து உள்ள வராரு அப்படின்னா இன்னொரு பார்ட்டிக்கு கட்சியில தாவ முடியாது. அது பத்தாவது அட்டவணையின் படி சூப்பர்வுங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லாயின் படி தப்பு. அதுவும் நடக்கல, அவங்க ராஜினாமா பண்ணிடுறாங்க, நாலு பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ அவரால் என்ன பண்ண முடியல, கான்ஃபிடென்ஸை ப்ரூஃப் பண்ண முடியல இவரால், நாராயணசாமி அவர்களால். ஸோ இப்போ என்ன நடக்கும், என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க பாண்டிச்சேரியில? எஸ்ங்க, டென்த் ஸ்கெடியூலின் படி என்ன நடக்க வாய்ப்பு உண்டு, கவர்னர் ரூல் அப்படியே போட்டுருவாங்க. ஏன்னா எலெக்ஷன்ஸ் வருது நம்மளுக்கு, ஏப்ரல் லாஸ்ட்ல எலெக்ஷன்ஸ், அகெயின் வந்து எலெக்ஷன் நடக்கும். மெஜாரிட்டி யார் ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ரைட்? ஒரு டூ மந்த்ஸுக்காக அகைன் என்ன பண்ண முடியாது, ஒருத்தரை மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணி சிஎம் ஆக அனௌன்ஸ் பண்றது வேஸ்ட், அப்படி பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷன் நம்ம எலெக்ஷன் வரப்போதான் அவங்களுக்கு எலெக்ஷன், ஏப்ரல் லாஸ்ட்ல எலெக்ஷன் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியாச்சு. ரைட்? சம்மர் எல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன பண்றாங்களா, ஏப்ரல்லே வச்சிடறாங்களா எலெக்ஷன். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. எது தப்பு, பனாமா கேனல் செப்பரேட்ஸ் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா, த நேரோ பெரிங் ஸ்ட்ரைட் செப்பரேட்ஸ் ஏசியா ஃப்ரம் நார்த் அமெரிக்கா, சுயஸ் கேனல் செப்பரேட்ஸ் ஆப்பிரிக்கா ஃப்ரம் யூரோப், உரால் மவுண்டைன் செப்பரேட்ஸ் ஏசியா ஃப்ரம். எஸ் பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் என்ன ஆக முடியும், அந்த இடத்துல கவர்னர் ரூல் அப்படின்றது வர முடியும். ரைட்? பிரசிடென்ட் அசென்டோட கவர்னர் ரூல் ஃபாலோ பண்ணும். எதுங்க இன்கரெக்ட், 19th இதுல என்ன தப்பு, எந்த ரெண்டு கான்டினென்ட செப்பரேட் பண்ணது, சுயஸ் கேனல் ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப்பா?
இல்ல ஏசியா அண்ட் யூரோப்பா? உரால் மவுண்டைன் செப்பரேட்ஸ் ஏசியா அப்புறம் யூரோப் தாங்க. உரால் மவுண்டைன் ஏசியாவும் யூரோப்பையும் சப்போர்ட் பண்ணுது. ரைட், சூப்பர் பண்ணுங்க கலைச்செல்வி, எக்ஸலண்ட். சி என்பது சரியான விடை. சுயேஸ் கெனால் செப்பரேட்ஸ் ஆப்பிரிக்கா ஃப்ரம் ஏசியா நாட் யூரோப். பெரிங் ஸ்ட்ரைட் செப்பரேட்ஸ் ஏசியா ஃப்ரம் நார்த் அமெரிக்கா. ரைட், பனாமா கேனல் அப்படின்றது நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் செப்பரேட் பண்ணுது. ரைட், பெரிங் ஸ்ட்ரைட் எங்க இருக்கு? ஏசியானா இங்கிட்டு பார்க்காதீங்க, அந்த சைடு போயிருங்க. சைனா ஜப்பான் சைடுல இருந்து நார்த் அமெரிக்கா செப்பரேட் பண்றதுதான் பெரிங் ஸ்ட்ரைட். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், இதுலயும் எது தப்பு அப்படின்றது சொல்ல வேணும். டிராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ த்ரீ கான்டினென்ட்ஸ். ஈக்வேடர் பாசஸ் த்ரூ த்ரீ கான்டினென்ட்ஸ். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் பாசஸ் த்ரூ த்ரீ கான்டினென்ட்ஸ். ஆர்டிக் சர்க்கிள் பாசஸ் த்ரூ ஃபோர் கான்டினென்ட்ஸ். யுவர் ஆன்சர்ஸ், எது தப்பு? எனிவன்? எனிவன்? ஓகே, நம்ம பார்ப்போம் எது தப்பு அப்படின்றத சொல்ல வேண்டும். 19 சி சொல்லியிருக்கீங்க, 20 கேன்சர் பண்ணுங்க எல்லாருமே. ரேவதி மேம் எக்ஸலண்ட், ஆன்சர் இஸ் டி. அண்ட் எஸ், இட் இஸ் ஆர்டிக் சர்க்கிள் பாசஸ் த்ரூ ஃபோர் கான்டினென்ட் என்பதுதான் தப்பான விடை. அப்ப என்னதுங்க ஆன்சர், என்ன ஃபிளா? எஸ் டிராபிக் ஆஃப் கேன்சர் மூணு கான்டினென்ட்ல பாயுது. ஈக்வேட்டர் வந்து த்ரீ கான்டினென்ட்ஸ், டிராபிக் ஆஃப் கேப்ரிகானும் த்ரீ கான்டினென்ட்ஸ். ரைட், ஆப்பிரிக்கால தான் டிராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான், ஈக்வேட்டர் மூணுமே பாஸ் பண்ணும். ஆர்டிக் சர்க்கிள் எத்தனை கான்டினென்ட்ஸ் வழியாக போகுது? த்ரீயா? நார்த் அமெரிக்கா போகுதா? ரைட், ஸோ அதுலேயே வந்து கிரீன்லாண்ட் அதெல்லாம் வரும். ஏசியா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் வழியாக போகுமா? ரைட், சூப்பர். ரைட், ஏசியா, அவ்வளோதான், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். யூரோப், சூப்பர். எல்லாமே மூணு தான் கரெக்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபேக்டர் சப்போர்ட்ஸ் இந்தியன் டெவலப்மெண்ட்? எதெல்லாம் இந்தியன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கு? ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷன், ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம், ரீஜனல் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ், லோ வேஜ் காஸ்ட். பி, கோபி சங்கர் பி சொல்லியிருக்கீங்க. பாப்புலேஷனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் இல்லையாங்க. இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ரைட், பாப்புலேஷன் அப்படின்றது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, ஜப்பான் கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா தெரியும். எதுக்காக ஜப்பான் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? யங் பாப்புலேஷன், யங் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சைனா, இந்தியா இருக்கிறதுல யங்கஸ்ட் கண்ட்ரி எதுன்னு கேட்டால் இந்தியா தான் சொல்லுவாங்க. ரைட், யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி இந்தியா தான். எதுக்காக எல்லாருமே இந்தியா நோக்கி வராங்க அப்படின்னா டெவலப்மெண்ட். எதுக்காக? யங் பாப்புலேஷன் அங்கே தான் அதிகமாக இருக்கு. ஜப்பானில் ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அவங்களே அங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இந்தியாவை நோக்கி தான் வருவாங்க. ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ரைட், ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் இருந்தால் டெவலப் ஆகும், லோ வேஜ் காஸ்ட் இருந்தால் டெவலப் ஆகும். இப்போ இதனால் என்னங்க பயன்? ரீஜனல் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இதில் வரமாட்டாங்க. ரைட், சி என்பது சரியான வழி. ரீஜனல் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன சொல்லுங்க? சூப்பர் பாரதி மேம், எக்ஸலண்ட்.
Which are the following were considered as a globalization from ancient period? ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து குளோபலைசேஷன் மாறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனான்னு கேட்குறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் சில்க் ரோட், அட்வென்ட் ஆஃப் மங்கோல் எம்பையர், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். குளோபலைசேஷனாக கன்சிடர் பண்ணப்பட்டது எதெல்லாம்? உலகமயமாக்குதலா குளோபலைசேஷன், ரைட்? So the following were considered as globalization from ancient period. சூப்பர் பண்ண ஆர்த்தி, கலை செல்வி, சூப்பர் எக்ஸலண்ட், டி ஆல் தி அபோவ் என்பது சரியான விடை. சில்க் ரோட் டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். மங்கோல் எம்பையர் படையெடுப்புனால குளோபலைசேஷன் ஏற்பட்டுச்சு. ஐபிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ட்ரேட் பண்ணியிருக்காங்க இங்கிருந்து ஒரு இடத்துக்கு. யூரோப்பியன்ஸ் வந்தனால தான் மோஸ்ட்லி குளோபலைசேஷன், ரைட்? எல்லாமே தான் நடந்தது இதில். இந்த டேர்மை யாருங்க உருவாக்குறாங்க? ஹூ இன்ட்ரடியூஸ் த டேர்ம்? நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவர் யாரு? குளோபலைசேஷன் அப்படின்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு? தியோடர் லெவிட், வின்சென்ட் மேயர், லூயிஸ் வால், கெவின் ஜானதன். ஹூ இன்ட்ரடியூஸ்டு த டேர்ம் குளோபலைசேஷன்? ஹூ இன்ட்ரடியூஸ் த டேர்ம் குளோபலைசேஷன்? தியோடர் லெவிட், வின்சென்ட் மேயர், லூயிஸ் வால், கெவின் ஜானதன். ஜானதன் கிடையாதுங்க. யுவர் ஆன்சர் இஸ் தியோடர் லெவிட். ஏ என்பது சரியான விடை. ஓகே, சூப்பர் கோபி சங்கர் சார், ரேவதி மேம் எக்ஸலன்ட். ஏ என்பதுதான் சரியான விடை. சாரிங்க, நான் உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு எப்பயுமே லேட்டா ரிசீவ் ஆகும், அதனால மட்டும்தான் உங்க கமெண்ட்டுக்கு நான் லேட்டா ரிப்ளை பண்றது, ரைட்? த்ரீ கார்ஜஸ் டேம் எங்கெங்க இருக்கு? த்ரீ கார்ஜஸ் டேம் ஹஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் மெகாங், யாங்ஸே, பிரம்மபுத்திரா, ஹுவாங்ஹி. லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இங்கதான் இருக்கா? த்ரீ கார்ஜஸ் டேம். அது எந்த ரிவர்ல அமைந்துள்ளது? மெகாங், யாங்ஸே, பிரம்மபுத்திரா, ஹுவாங்ஹி. சூப்பர் பிரேவதி மேம், சூப்பர் பண்ணு. யாங்ஸே, ரிவர் யாங்ஸே, எக்ஸலன்ட் சார். விண்டரே கிடையாதுங்க இந்த இடத்துல. விச் ஆர் த ஃபாலோயிங் ரீஜன் டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் விண்டர்? தார், சைபீரியன் ரீஜன், கோபி டெசர்ட், ஈக்வேட்டர் ரீஜன். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்ட் ஆகுறீங்க அப்படின்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ், விண்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. தார் டெசர்ட், சைபீரியன் ரீஜன், கோபி டெசர்ட், ஈக்வட்டர் ரீஜன். இந்த க்வெஸ்சனுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் ரீஜன் டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் விண்டர்? எக்ஸ்கியூஸ் மீ, ரேவதி மேம் ஏ சொன்னீங்களா? கலைச்செல்வி சி, டி சொல்லியிருக்கீங்க. சூப்பர், ஆர்த்தி ஏ சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு இதை சொல்றேன், டெசர்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்களா விண்டர்? நோ வே, ரைட்? விண்டர் டைம்ல இன்னும் கோல்டாக இருக்கும் டெசர்ட்ஸ். தார் டெசர்ட், கோபி டெசர்ட், சைபீரியன் ரீஜன்லாம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட் ரீஜன். ஈக்வட்டர் ரீஜன்ல எப்படி நீங்க விண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க? த்ரூ அவுட் த இயர் என்ன இருக்கும்? 365/24x7 என்ன இருக்கும்? த்ரூ அவுட் த சன் ஹெட் மூலமாக என்ன இருக்கும்? டைரக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கும். 365 நாளும் என்ன பாகும்? வெயில் அடிக்கும் அந்த இடத்துல. 365 நாள் என்ன அடிக்கும் அப்படின்னா மழை பெய்யும் ஈக்வட்டரல் ரீஜன்ல, ரைட்? அந்த இடத்துல நீங்க போயிட்டு விண்டர் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. Your answer is D, equator region. Excellent. Gopi sir and Kalichavi, excellent. Permanent snow cover la inda animal la ungalala paarka mudiyadhunga. Which of the following animal could not be seen in the permanent snow cover area? Polar bear, lemming, elephant, reindeer. Snow cover area la
இந்த அனிமலை உங்களால பார்க்கவே முடியாது. போலார் பேர், லெம்மிங், எலிபென்ட், ரெயின்டீர். லெம்மிங்னா என்னங்க? லெம்மிங் ராடன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெம்மிங் ராடன்ஸ், அதாவது மலையை குடையிற எலி மாதிரி அப்படின்வாங்க இல்லையா, அதுதான் லெம்மிங். ஸ்னோ கவர்ல அது இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். எலஃபன்ட், சூப்பர். யானை எங்கேயாவது ஸ்னோ கவர்ல பார்த்துருக்கீங்களா? ஓ, ஸ்னோ கவர் ரீஜன்ல எலஃபன்ட் இஸ் நாட் பாசிபிள். போலார் பேர், லெம்மிங், ரெயின்டீர் எல்லாமே அவைலபிள். இது எல்லாமே ஸ்னோ கவர் ஏரியாக்குன்னே நேர்ந்து விட்டது, எலஃபன்ட் இருக்காது. நெக்ஸ்ட், வென் டிட் தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்? தமிழ்நாடு எப்பங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்? இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்ததை பத்தி கேட்கல, வென் டிட் தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்? 2013 இந்தியாங்க, ரைட். தமிழ்நாடுல 2016, ரைட். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி. தமிழ்நாடுல 2016, இந்தியாவில் 2013. கோபி சங்கர் சார், 2013 சொல்லுவீங்க அப்படின்ற தெரியும், நிறைய பேர் சொல்லுவாங்க. ரேவதி மேம், 14 கிடையாதுங்க, இந்தியாவில் வந்து 2013. தமிழ்நாடுல ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது 2016 மூலமாக. யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க 2016 இருந்து, ரைட். ஓகே, நெக்ஸ்ட், மூன் ஃபெஸ்டிவல் அண்ட் சுக்கோத் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குங்க, அது என்ன டைப் ஆஃப் ஃபெஸ்டிவல்? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலா, நியூ இயர் ஃபெஸ்டிவலா, ஒரு இஸ்லாமிக் ஃபெஸ்டிவலா, இல்ல கேட்டில் ஃபேர்ஸ்? மூன் ஃபெஸ்டிவல் அண்ட் சுக்கோத், மூன் ஃபெஸ்டிவல் அண்ட் சுக்கோத் ஆர் த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், நியூ இயர் ஃபெஸ்டிவல், இஸ்லாமிக் ஃபெஸ்டிவல், கேட்டில் ஃபேர்ஸ். மித்ரா உதயா, வெல்கம் மேம். இஸ்லாமிக் ஃபெஸ்டிவல் கிடையாதுங்க, அது எந்த ரீஜனில் கொண்டாடப்படும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சுக்கோத் எல்லாம் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், ரைட். சுக்கோத் அப்படின்ற ஃபெஸ்டிவல் கைண்ட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். ஏ, மூன் ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், ரைட். ஒரே ஒரு நிமிஷம், யாருடைய ஃபெஸ்டிவல்ஸ்? இதெல்லாம் ஜியூஸோடைய ஃபெஸ்டிவல், ஜீவிஸ், ரைட். ஜூஸ், மூன் ஃபெஸ்டிவல் சுக்கோத்லாம் கைண்ட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், ரைட். யாருக்கு அப்படின்னா ஜியூஸோடைய. நெக்ஸ்ட், இந்தியன் ஜுடிஷியரி பற்றின ஒரு கேள்விங்க, இட் இஸ் பாரோடு ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் ஜுடிஷியரி பாரோ பண்ணாங்களா யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து? அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் பாரோடு ஃப்ரம் கனடியன் மாடல் அப்படின்றாங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை கனடாலேருந்து எடுத்திருக்காங்களாம். ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிமியூ இஸ் லிமிட்டட் இன் கம்பேர்ட் வித் சுப்ரீம் கோர்ட், ரைட். நம்மளுடைய ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து லிமிட்டட் தான், ஆனால் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி கிடையாது, அன்லிமிட்டடாக இருக்கும். அண்டர் ஆர்டிகல் 143, த ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ்ட் பை த சுப்ரீம் கோர்ட் டு த பிரசிடென்ட் இஸ் பைண்டிங் இன் நேச்சர் அப்படின்றாங்க. யுவர் ஆன்சர்ஸ், எது கரெக்ட்? எதுங்க கரெக்ட்? ட்வெண்ட்டி 9 ஆன்சர் பண்ணுங்க. இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, லைக் பண்ணாமல் போகாதீங்க, உண்மையாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ரைட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இதை வச்சும் எங்களை எவாலுவேட் பண்ணுறாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிக்கல அப்படின்னா யுவர் விஷ், ரைட். பி, சூப்பர் ரேவதி மேம், கலைச்செல்வி சூப்பர், கோபி சார் சூப்பர், யுவர் மித்ரா. ஆன்சர் இஸ் பி, ரைட். என்னங்க ஃப்ளா? யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தா பாரோ பண்றாங்க இந்தியன் ஜுடிஷியரி. இந்தியன் ஜுடிஷியரி எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? ஸ்ட்ரக்சரல் பார்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுக்கப்பட்டது, ரைட்.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி இந்தியன் ஜுடிஷியரி எடுத்துக்கோங்க. எஸ் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஹாஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் கனடியன் மாடல். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னதுங்க, 143 தான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைஸ் கேட்கிறாரு இல்லையா, பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கறது தான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் 143. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டை கம்பேர் பண்ணும்போது லிமிட்டட் தான். நம்ம என்னங்க யூஸ் பண்றோம், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவா. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவா. சூப்பர் பண்ணு. அதுக்கு ரெண்டுத்துக்கு என்னங்க டிஃபரன்ஸ், வாட் இஸ் மீன் பை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவா, டியூ ப்ராசஸ். இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு ரிலேட்டடாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக வந்து நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது லிமிட்டட் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஃபாலோ பண்ணுறது ஜாப்பனீஸ் மாடல், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதில் ஜுடிஷியல் ரிவ்யூ லிமிட்டட் தான். என்ன மீனிங் அப்படின்னா, அதில் நம்ம ப்ரொசீஜரில் என்ன கொடுத்துருக்கோ, லாவில் என்ன கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ தான் பண்ணுவோமே தவிர்த்துட்டு அதை வெளியே நம்ம போக மாட்டோம். பட் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுவாங்க, அது அப்படி கிடையாது. ஸோ அவங்க பிஹைண்ட் த இன்டென்ஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி ப்ரொசீஜரில் கொடுக்கப்பட்டது, லாவில் கொடுக்கப்பட்டது மட்டும் வச்சு செக் பண்ண மாட்டாங்க, பிஹைண்ட் த ஆக்ட், இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ட் வந்து செக் பண்ணுவாங்க. அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ரைட். அதான் நான் சொல்கிறேன். இப்போ எஸ்சிஸ் அண்ட் எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட், எஸ்ங்க கோபாலன் கேஸில் சொல்லியிருப்பாங்க. இது எதில் வந்திருக்கும் அப்படின்னா மேனகா காந்தி கேஸில் அதுக்கப்புறம் எடுத்து பேசியிருப்பாங்க. ஸோ மேனகா காந்தி கேஸில் தான் நம்ம டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ட்ரிஃப்டாக இருக்கும், ரைட். அதெல்லாம் பெரிய கான்செப்ட், மெயின்ஸ் கான்செப்ட், அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்லுவாங்க, ரைட். இப்போ ஒரு ஆக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லா ப்ரொசீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லா என்ன சொல்லுதோ, அந்த ப்ரொசீஜர் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணணும், இந்தியன் கவர்மெண்ட், ரைட். இதே யூஎஸ்ல போனீங்க அப்படின்னா ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா அப்படின்றத பிஹைண்ட் த ஆக்டுக்கு செக் பண்ணுவாங்க, அதுதான் டியூ ப்ராசஸ் ஆகும், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ். ஸோ நம்மளுடைய ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ஸ்கோப் வந்து லிமிட்டட் தான். பட் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல அன்லிமிட்டெட், யூ கேன் ஈவன் ஆஸ்க் க்வெஸ்சன் டு பிரசிடென்ட் ஆல்சோ, ரைட். Next, which of the following is true with regard to formulation of government? Government form பண்ணுறதுல பற்றி கேள்வி எது கரெக்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. There is a rule in the business of the government which means that single largest party that gets majority will form the government. Single largest party வந்து majority வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் government form பண்ணுறாங்க அப்படின்றாங்க. There is no written rules on inviting the single largest party or second largest party to the government. It is a convention அப்படின்றாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் ஒன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களா இப்படி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு, அதான் சீல கொடுக்கப்பட்டிருக்கு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் இன்வைட்டிங் தி லார்ஜஸ்ட் பார்ட்டி டு ஃபார்ம் தி கவர்மெண்ட். அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி லா மூலமாக, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டின் மூலமாக லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. எதுங்க கரெக்டான ஆன்சர், 30 ஆன்சர் பண்ணுங்க எனிபடி. This is the last question of the session. If you first time paakuren appadina follow pannikonga, so kandipaaga indha session ungalku useful aaga dhaan irukum, right. Hope it will be the useful session for you. Edhukna reply kuduthu indha session namba wind up panninga, right. Edha rules irukanga government form pandrathukku, parliamentary form of government la many rules iruka. மித்ரா கலைச்செல்வி சூப்பர்ங்க, கோபி சார் சூப்பர், எல்லாரும் டி சொல்றீங்களா, டிஏ வராதுங்க. ஸ்ரீதர் டி சொல்லியிருக்காரு. ஆர்பிஎல் எங்கெங்க கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி வாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றாங்க. மெஜாரிட்டி யார் இருக்கோ அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மளுடைய கன்வென்ஷனுங்க, ரைட். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், பாலிட்டியில் மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். நோ, கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு பார்ட் ஒன்லையும் கொடுக்கல, சி வரல. செகண்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி லாவில் கொடுத்துருக்காங்களா, பார்லிமெண்ட்ரி லாவில் எங்கெங்க கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில்
இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ப்ரொசீஜர் புக்ல கொடுத்துருக்காங்களா, ரூல் புக்ல கொடுத்துருக்காங்களா? ரூல் புக்ல இல்ல. அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா, அக்கார்டிங் டு அவர் கன்வென்ஷன். ஸோ இந்த மாதிரி எத்தனை இடத்துல நம்ம படிச்சிருப்போம், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை உட்கார வைக்கணும். இது ஏதாவது ஒரு ரூல்ஸ்ல இருக்கா, ப்ரொசீஜர்ல இருக்கா, புக்ல இருக்கா, அக்கார்டிங் டு அவர் கன்வென்ஷன். அதே மாதிரி எந்த ஒரு ரிட்டன் ரூல்ஸும் கிடையாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு, நீங்க செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்களாம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு மெஜாரிட்டி எடுத்துக்கிட்டு கவர்னர் கிட்ட வந்து கேட்பாங்க, ரைட்? எந்த ஒரு ரூல்ஸும் அந்த மாதிரி கிடையாது. ஆன்சர் இஸ் பி. டி சொன்ன எல்லாருமே தப்புங்க. ஆன்சர் இஸ் பி. ரைட், ஓகே. ஸோ இந்த செஷன் இதோட நம்ம என் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஹவ் வாஸ் த செஷன்? ஃபீட்பேக்ங்க, ஐ நீட் யுவர் ஃபீட்பேக். அப்போ தான் வந்து ஐ கேன் அப்டேட் மை செல்ஃப். உங்களுக்கு என்ன நீட்ஸோ அதை என்னால் பூர்த்தி பண்ண முடியும். கண்டிப்பாக ஃபீட்பேக் அப்படின்றது எனக்கு தேவை. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமோ, செஷனில் இருக்கும்போதோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம், ரைட்? ஃபீட்பேக் சார். தேங்க்யூ கோபி சார், தேங்க்யூ. ஹவ் வாஸ் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஷனை என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதோட நம்ம செஷனை என் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து கவனித்த எல்லாருக்குமே வெரி வெரி தேங்க்யூங்க. மீனா ஃபேன் ஆஃப் தளபதி, நைஸ் செஷன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். மித்ரா மேம், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரியான இன்னொரு செஷனில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இதோட கிளாஸை என் பண்ணிக்கிறேன். கிளாஸுக்கு வந்து எல்லாருக்குமே வெரி வெரி தேங்க்யூங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாள், இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லணும், என்ன அப்படின்னா, உள்ளே வரீங்க அப்படின்னா என்னுடைய கோடு யூஸ் பண்ணுங்கள், பிரவி அப்படின்ற கோடு. ஸோ இந்த 10% டிஸ்கவுண்ட் அப்படின்றது இந்த மந்தோட 5% டிஸ்கவுண்ட் ஆக போகிறாங்க. 26th February சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். இதுக்கப்புறம் 5% தான் இருக்கும். கிளாஸஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் செஷனை என் பண்ணிக்கிறேங்க. கிளாஸ் வந்து எல்லாருக்குமே வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். குட் பை, ஹாவ் எ பீஸ்ஃபுல் ஸ்லீப். தேங்க்யூ ஸோ மச், பை.